ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில், ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டார் அன்னாச்சி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி, கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, 1 கப்பு ஃபுல்லாக காலிஃப்ளவர், இப்போ வெஜிடபிளுக்கு தேவைக்கான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி. இது வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 4 பல் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், இது நல்லா அரைச்சி இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த பிறகு இதை வந்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெஜிடபிள் குருமா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.